வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ப்ராக்டிகல்ஸ் 2022 இந்த ஆண்டிற்கான ரிவைஸ்டு சிலபஸில் ப்ராக்டிக்கல் அனாலிசிஸ், அதாவது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் நமக்கு என்னென்ன சால்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், லெட் நைட்ரேட், அடுத்து காப்பர் சல்ஃபேட், தேர்ட் ஒன் ஃபெரிக் குளோரைட், ஃபோர்த்து அலுமினியம் நைட்ரேட், ஃபிஃப்த்து ஜிங்க் சல்ஃபைடு, சிக்ஸ்த்து ஒன் கால்சியம் கார்பனேட், 7th அம்மோனியம் புரோமைடு, லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 8th மெக்னீஷியம் பாஸ்பேட். இந்த 8 சால்ட்டும் இப்போ நம்ம பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு சிலபஸில் இருக்கிற சால்ட்ஸை, அதாவது எளிய உப்புக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஃபார்முலா பாருங்கள், லெட் நைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது PbNO3 ட்வைஸ், ஸோ இது வந்து லெட் நைட்ரேட். இப்போ இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம், அடுத்தது 2. ஸோ 2 வந்து காப்பர் சல்ஃபேட் CuSO4. தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபெர்ரிக் குளோரைடு FeCl3 ஃபெர்ரிக் குளோரைடு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அலுமினியம் நைட்ரேட் AlNO3 ரைஸ். அலுமினியம் நைட்ரேட். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு ZnS, ஜிங்க் சல்ஃபைடு. சிக்ஸ்த் ஒன் கால்சியம் கார்பனேட் CaCO3. அடுத்து 7th ஒன் அமோனியம் புரோமைடு, இதோட ஃபார்முலா NH4Br. அண்ட் லாஸ்ட் ஒன் மெக்னீசியம் பாஸ்பேட், ஃபார்முலா Mg3 PO4 ட்வைஸ். இப்போ இந்த 8 சால்ட்டில் ஏதாவது ஒரு சால்ட் வந்து உங்களுக்கு பப்ளிக் ப்ராக்டிகல்ஸில் கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சால்ட்டை வந்து நீங்கள் அனாலிசிஸ் பகுப்பாய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி அதுக்கு ப்ரொசீஜர் எழுதணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் எழுதும்பொழுது என்னென்ன ஸ்டெப்ஸில் எவ்வளோ மார்க் இருக்குது, அதாவது மார்க் ஸ்கீம், அதை வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். +1 பப்ளிக் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 2022. ஸோ இந்த ரிவைஸ்டு சிலபஸ் இதை பேஸ் பண்ணி மார்க் ஸ்கீம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட், அதாவது நீங்கள் எழுத போகிற இந்த சிம்பிள் சால்ட் அனாலிசிஸ்க்கு மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், அதை தான் வந்து மார்க் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். இது சார்ந்த டீட்டெயில்ஸை இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் சால்ட் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைட்டிலுக்கு மார்க் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட்டு, அண்டு அதில் இருக்கிற டெஸ்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன தலைப்புகளில் மார்க் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரிலிமினரி டெஸ்ட்டு முன்னோடி சோதனைகள், அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் அண்டு டெஸ்ட்டு, சோடியம் கார்பனேட் சாறு தயாரித்தல் மற்றும் அதில் இருக்கிற சோதனைகள், அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஒரிஜினல் சொல்யூஷன் உப்பு கரைசல் தயாரித்தல், அடுத்தது குரூப் செப்பரேஷன் இன்க்ளூடிங் 0 குரூப்பு, தொகுதி பிரிப்பு பூஜ்ய தொகுதி உட்பட, அடுத்து 5th பாருங்கள், கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் பேசிக் ரேடிக்கல், கார உறுப்புகள் அல்லது கார மூலங்களுக்கான உறுதி சோதனை, கடைசியாக பார்த்திங்கன்னா
முடிவு. அதில் வந்து நீங்கள் ஆசிட் ரேடிக்கல் அண்ட் பேசிக் ரேடிக்கல் ரெண்டுக்குமான பேர் எழுதியிருக்கணும். அமில உறுப்பு மற்றும் கார உறுப்பு, அமில மூலம் கார மூலம்னு கூட இதை சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 6 டைட்டிலில் உங்களுக்கான மார்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 மார்க் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டு ஆர் முன்னோடி சோதனைகள், ஸோ இதுக்கு வந்து 4 மார்க்கு. அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் அண்டு டெஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட், சோடியம் கார்பனேட் சாறு தயாரித்தலுக்கு 1 மார்க்கும், அடுத்தது அதில் இருக்கிற டெஸ்ட்டுக்கு 2 மார்க்குமா, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஒரிஜினல் சொல்யூஷன் மூல கரைசல் அல்லது உப்பு கரைசல் தயாரித்தல், ஸோ இதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்தது தொகுதி பிரிப்பு குரூப் செப்பரேஷன், ஸோ அதில் வந்து 3 மார்க் கொடுக்குறாங்க. அதில் பூஜ்ய தொகுதி மட்டும் தனியாக கண்டுபிடிக்க 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து குரூப் செப்பரேஷனுக்கு 4 மார்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு, ஸோ இதில் வந்து கார மூலங்களுக்கான உறுதி சோதனை, ஸோ அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன் ரிசல்ட்டு, இதில் அமிலக்கார உறுப்புகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஈச் ஒன் மொத்தம் 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக பாருங்கள் 15 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 15 மார்க்குக்கான ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி கொடுப்பீங்க. ஸோ இது வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் மார்க் அலாட்மெண்ட்டு. இந்த 15 மார்க்கையும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது இல்லை அன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கி ஆகணும். உங்களோட ப்ராக்டிக்கல் பப்ளிக் எக்ஸாம் பேப்பருக்கான டோட்டல் மார்க் வந்து 15. ஓகேவா? அடுத்து பாருங்கள் உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு எழுதி கொடுப்பீங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து 3 மார்க்கு. அடுத்தது உங்களோட ஸ்கில்ஸ், இதுக்கு வந்து 2 மார்க்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. ஓகே, நம்ம இது வரைக்கும் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு அண்ட் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டு இதில் இருக்கிற 5+15 மொத்தமாக 20 மார்க்குக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துருக்குறோம். ஆல்ரெடி ஒரு 10 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்னலில் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ்க்கான மார்க்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குவீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் டோட்டல் மார்க்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்கை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதாவது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம், 70+30 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இதில் வந்து 70 மார்க்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அண்டு 30 மார்க்ஸ்க்கான இப்போ பார்த்தோம்ல இந்த டீட்டெயில்ஸ், இது எல்லாமே ஆல்ரெடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அது நம்ம சேனலில் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் சார்ந்த அனைத்து பகுதிகளுக்குமான விளக்கங்கள் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. சில இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டுக்கான ப்ராக்டிக்கல் டெமோஸ், அதாவது நீங்கள் எப்படி வந்து அந்த டெஸ்ட்டை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற டெமோ வீடியோஸையும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.